இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 24 அக்டோபர் மாதம், அக்டோபர் 24th சண்டே மார்னிங். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சொன்ன மாதிரி இருக்குது. பாருங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. அக்டோபர் முடிய போதுங்க, அப்புறம் நவம்பர், அப்புறம் டிசம்பர் கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் நியூ இயர் 2022. டேஸ் ஆர் கோயிங் ஃபாஸ்ட். மிகவும் வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். நம்ம தானே யூ ஹேவ் டு டூ குட் ரேஸ். சரி, இந்த நாளுக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி, அது இயேசுசாமி சொன்னது தான். மார்க் 8:2 டுடே த கவனன் வேர்ட் இஸ் மார்க் 8:2 மத்தேயு 8:2. ஐ ஹவ் கம்பேஷன் ஆன் த க்ரௌட் பிகாஸ் They have been with me now 3 and have nothing to eat. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அப்பனா 3 இயேசாமி பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். 3 they camped to listen to the word of God. They listen from Jesus. அப்போ ஆண்டவர் ஃபீல் பண்ணுறார், 3 இங்கே இருக்கிறாங்களே என் கூட, இவங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் இங்கே இல்லையே, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He had a compassion for crowd. அருமையானவரே, கடவுள் அன்புள்ளவர், மனுக்குலத்தின் மேல் அதிக இரக்கம் உள்ளவர். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு இயேசு தான். பாருங்கள், இயேசு பாருங்களேன், இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், சாப்பிடாமல் இருக்கிறாங்களே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பாயானால் உன்னை குறித்து அவர் பரிதவிப்பாமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்களேன், உன்னை குறித்து அவர் அக்கறை இல்லாமல் இருப்பாரா? உன்னை கவனித்து கொண்டிருப்பார். என் மகள் என்கிட்ட எப்போ வருவாங்க, என்கிட்ட என்ன கேட்பாங்க, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உனக்கு கொடுப்பதற்காக அவர் ஆவலாய் காத்திருக்கிறாரு. இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாரு, வந்திருக்காங்க நான் பேசுகிறதை கேட்கறதுக்காக. அப்படிப்பட்டவங்க வெறும் வயிறாக போகக்கூடாது. நம்ம தானே வெறும் வயிறாக போகக்கூடாது. பாருங்கள், 3 பாருங்களேன், verse 3, சேம் சாப்டர் மார்க் 8:3. இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, இப்படி சாப்பிடாமல் ஒன்றெல்லாம் போனாங்களாம், வழியில் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களேன்னு எவ்வளோ ஒரு அக்கறையோடு ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, உண்மையில் மன உருக்கம் உள்ள ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உண்மையில் அக்கறை உள்ள ஆண்டவர். சாப்பிட மாற இருக்கிறாங்களே, சாப்பிடாமல் போனால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களே, நல்லா யோசிச்சு பாருங்களேன், அப்படியாப்பட்ட ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அவரிடத்தில் நீ விசுவாசமாக இருப்பாயானால், அவருக்காக நீ நிற்பாயானால், அவரை தேடி அவருடைய வார்த்தையை நீ தியானித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்குள்ளே நீ வளருவாயானால், உண்மையில் மனதுருகிற தேவன், உண்மையில் பரிதவிக்கிற தேவன், யூ நோ த லார்ட் தட் ஹேவ் கம்பேஷன் ஆன் யூ, நிச்சயமாக உன்னை அற்புதமான பாதையிலே வழி நடத்துவார். கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார், உன் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஜனங்க கேட்கலைங்க, அவரே சொல்கிறாரு, ஐயோ இவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு தாங்க, இல்லாட்டி மயக்க போட்டு விழுந்துருவாங்க, 3 இங்கேயே இருக்கிறாங்களே. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக தியாகம் செய்வாயானால் மேல் அன்பு கூறுகிற ஆண்டவராக அவர் இருப்பார். ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே, உம்மை பார்க்கும் பொழுது. நீர் எங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், எங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய
ஆண்டவரே, தேவைகளை நீ அறிந்திருக்கிறீர், ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். தயவா இரக்கம் காட்டுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். என் ஆண்டவர் இயேசு நல்லவர் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக ஆசீர்வதியுங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். உமேல் அன்பு கொண்டு உமேல் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், உண்மையில் அக்கறை உள்ள ஆண்டவர் நிச்சயம் உன்னை நடத்துவார். டேக் கேர், காட் பிளெஸ்.